வணக்கம் நண்பா ஸோ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேக் த பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹேக் த பாக்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை வந்து பார்த்தினா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த மிஷின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற இது ஒரு விண்டோஸ் மிஷின் ஸோ இந்த மிஷினை தான் எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இதில் எப்படி நம்ம ரூட் ஃப்ளாக் எடுக்கிறது யூசர் ஃப்ளாக் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து பதினா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தமிழ் கொண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கார் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஸோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இந்த மிஷின் பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ் மிஷின் ஸோ நீங்கள் என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபோ கார்டை கொ தொட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ கார்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஷினை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிஷின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் இதோட ஓஎஸ் வந்து பார்த்தினா விண்டோஸ் இதோட டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான மிஷின் தான் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நிறையா பிகினர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால தான் ஒரு ஈஸியஸ்ட் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஸோ இதில் நீங்கள் ஈஸியஸ்ட்டு மிஷின் எடுத்தாலும் உங்கள் இதுலேருந்து பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்கணும் எலிமினேஷன்னா என்னன்னு தெரியணும் ஸோ நிறையா மெத்தட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் மிஷினை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி காட்டுறேன் இது ரொம்ப ஒரு ஈஸியான மிஷின் தான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மிஷினோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ஐபி ஸோ இதை நீங்கள் ஆக்சிஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த விபிஎன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஹேக் த பாக்ஸ் ஹோம் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தினா ஹேக் த பாக்ஸ் பார்த்தினா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் என்னோடய சேனல்லே ஸோ அதுலேயே நான் எப்படி இன்வெர்ட் கோட் எடுக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் என்னோடய ஐ பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுவாங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹேக் த பாக்ஸ்னால் என்னென்னு தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறையா சிடிஎஃப் சேனஞ்சஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கிங் கரியரில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் இந்த சிடிஎஃப் சேலஞ்சஸ் பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் கனெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராயிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு டவுன்லோட் யுவர் கனெக்ஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விபிஎன் வந்து பார்த்தினா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தினா இந்த விபிஎனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா என்னோடய டவுன்லோட் ஃபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தினா இந்த விபிஎன் ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ரெண்டு தட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தினா இந்த ஹச்டிடிபி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க்கு டாப்பில் ரெடி பண்ணி ஸோ அதிலே என்னோடய விபிஎனை வந்து பார்த்தினா சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோடய டெர்மினலை வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் என்னோடய டெர்மினலை வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எல்லஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டோர்ட் பண்ணுறதுக்காக ஸோ என்னோடய ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தினா நேவிகேட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎன் இருக்குது ஸோ இந்த விபிஎன்னை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சூடோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ஸோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டனல் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ஸோ நீங்கள் இந்த ஐபி அட்ரஸை தான் எக்காந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் எந்த ரிவர்ஸ் ஷெல் எடுத்தாலும் சரி எந்த பிளைண்ட் ஷெல் எடுத்தாலும் சரி நீங்கள் மெட்டாஸ்பிளாயிட்லேயே ஏதோ ஒரு பேரோடு ரெடி பண்ணாலும் சரி ஸோ நீங்கள் இந்த மிஷினை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐபியை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் ஸோ நான் நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெனல் க்ரியேட் ஆகிருச்சு ஸோ அதனால் நம்மளால் இப்போ இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தினா அந்த வெப்சைட்டு ஸோ இந்த ஐபி அட்ரஸை நார்மலாக உங்களோட ப்ரௌசரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண முடியும் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் மிஷின் மூலிமா வந்து பார்த்தினா அதை ஒரு சர்வராக வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அந்த விண்டோஸ் மிஷினை தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி யூசர் ஃப்ளாக் ரூட் ஃப்ளாக் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும் ஸோ இந்த ஹேக் த பாக்ஸில் நீங்கள் எந்த மிஷினை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என் மேப் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஸோ எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ட் ஓப்பனாக ஆயிருக்கா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேரெக்ட்ரெலாம் வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என் மேப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் ப்ளஸ் நீங்கள் கோபஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன ஹிட்டன் டேரக்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இதை ரெண்டை தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க ஸோ அதே மாதிரி நாமளும் இப்போ வந்து பார்த்தினா என் மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த போகிறோம் ஸோ அதனால் என் மேப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க

இதை ஸ்கேன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு இது ஸ்கேன் ஆகி முடியறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தினா அடுத்து நம்ம வந்து பார்த்தினா இதுக்குள்ளே என்னென்ன ஹிடன் டைரக்டரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கோபஸ்டர் அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோபஸ்டரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் ஐ பட்டனில் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸோ கோபஸ்டர் அப்படின்றத வந்து பையனை கொடுத்துருக்கேன் ஸோ ஐஃபன் டி எதுக்காக டிஆர்னு எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ டேரக்ட்ரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக டிஆர் அப்படின்றத வந்து பையனா கொடுத்துருக்கேன் ஸோ ஐஃபன் யூ அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த யூஆரில் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஐஃபன் யூ அப்படின்றத வந்து பையனா கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் டப்ளியூ ஸோ இந்த வேர்ல்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ அதோட லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த காலில் லினக்ஸ் மெனு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா வேர்ல்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எல்எஸ் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ப் ட்ரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராயிக்கோங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன்டா டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதோடய லொக்கேஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதாக போச்சு ஸோ அதனால் இப்போ என்ட்ரு கொடுத்துக்கோங்க ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேரக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தினா இது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ ஃபோர் நாட் த்ரீ அப்படின்னா என்னென்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் த்ரீன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபோர் நாட் த்ரீனு வந்துச்சுன்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பி டெனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அடுத்து இந்த மாதிரி த்ரீ நாட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது ரீ ரீடைரக்ஷன் ஆகுதுன்னு நடத்தும் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு அப்படின்னுச்சின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடில் தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி த்ரீ நாட் ஒன்று வந்துச்சுன்னா இது ரீடைரக்ஷன் ஆகுதுன்னு நடத்தும் ஸோ இங்கே டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜை இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் இது நார்மலாக இருக்கிற ஒரு பேஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ இது என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ என் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அட்மின் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தினா ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு ஸோ இந்த என் மேப்போட காப்பியை ஆல்ரெடி வந்து பார்த்தினா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே யூஸ் பண்ணுற எல்லா கமேண்டுமே எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தினா என்னோடய வெப்சைட்டில் ஒரு காப்பி இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ இதை நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது ஸோ எயிட்டீன் அப்படின்ற இந்த போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்பாச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது ஸோ அதுக்கும் கீழே இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது செக்யூர் ஃபைல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டொமைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தினா இன்னொரு சப்டொமைனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு ஸோ இதை நம்ம ஸ்கேன் பண்ணுறதில் இந்த சப்டொமைனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கு ஸோ எந்த சர்வீஸில் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிடிபி சர்வீஸ் ஸோ இந்த ஹெச்டிடிபி சர்வீஸில் மொத்தம் ரெண்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு இதே சப்டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூர் ஃபைல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இந்த இதுதான் டொமைன் அப்படின்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் லவ் டாட் ஹெச்இடிபி அப்படின்னு சொல்லிட்டுருக்குல ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டொமைன் அப்படின்பாங்க ஸோ இதுக்கு பக்கத்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டாட் லவ் டாட் ஹெச்இடிபி அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன் அப்படின்பாங்க ஸோ நீங்கள் வெப்சைட்டை பற்றி படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ அடுத்து என்னது இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தின்னா இந்த மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது ஸோ இந்த மிஷினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் டென்னு ப்ரோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ப்ரொஃபஷ்னல் வேர்ஷன் நினைக்கிறேன் ஸோ இதோட வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இன்னொரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் இருக்கு ஸோ இதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோஸ்ட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் டொமைனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அப்படின்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த ஃபைல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஸோ எஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முடியும் ஸோ அதை நாம் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுவோம் ஸோ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி என்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஃபைல் இல்லை ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சர்வர் ரன் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸுக்கு பதில் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் இந்த நேமை ரன் பண்ணுறதுக்கு பதில் இந்த நேமை ரன் பண்ணாலே போதும் நம்மளால் இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்க போகிறோம் ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஸோ கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் மேலேயும் கொடுத்துக்கலாம் எந்த விதமான தப்பு இல்லை ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணும் ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லோட் ஆகிடும் ஸோ சில பேர்த்துக்கு இப்படி கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடும் ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டிடிபி டாட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்படி இப்போ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டுடே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண முடியும் ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஸ்கேனர் அப்படின்வாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ இதை பார்த்தீன்னா ஒரு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தினா யூஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க நம்ம இந்த யூஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ அப்படின்ற இந்த போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த போர்ட்டையும் வந்து கொடுப்போம் ஸோ நம்ம கொடுத்து என்ட்ரு கொடுக்குறப்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஷோவ் ஆகுதோ அதே வந்து பதினைந்து இடத்துல ஷோ ஆகுது ஸோ அதனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து பதினைந்து இடத்துல எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல அப்போனா இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு போட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்க்கலாம் ஸோ நான் அப்படி தான் ஒவ்வொன்றா தான் வந்து பார்த்தினா கொடுத்து பார்த்தேன் ஸோ பேட் ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே செக் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற இது ஒரு அன்யூஷுவல் போர்ட்டு தான் ஸோ இந்த போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்ப்போம் ஸோ கொடுத்து ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஓர்னபிலிட்டி தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே யூசர் இதுக்குள்ளே போகிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தினா அட்மின் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு லவ் இன் த ஹேர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தினா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பேஜ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம த கோபஸ்டர் அப்படின்ற இந்த டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம் ஸோ அதனால நம்மளால் இதுக்குள்ளே இருக்கிற அட்மின் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறேன் ஸோ இதோடய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் த ஏர் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிப்போம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஸோ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆக முடியும் ஸோ நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டோம் ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம் ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்குறதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா சில எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஜி ஜேபிஜே அப்படின்ற இந்த ஃபைலை மட்டும்தான் நான் இதில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சானிடைஸ் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் இதுக்குள்ளே ஷெல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் எடுக்க முடியும் ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் என்னோடய நார்மலாக நெட் கேட்டே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் எடுத்துக்கிறேன் ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிஹெச்பி ஷெல்லு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றின எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லு ஸோ இந்த செல்லில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ கடைசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9090 ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற இந்த போர்ட்டில் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசன் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன் ஸோ எதுக்காக இந்த போட்டை இந்த போர்ட்டை செட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற இந்த போட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷெல்லு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால தான் நைன் ஜீரோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐபி அட்ரஸ் ஸோ என்னோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிற இந்த ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி தந்துருப்பாங்க ஸோ அந்த ஐபியை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது ஸோ நல்லா நல்லா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிட்டேன் ஸோ மறக்காமல் உங்களோட ஐபியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க உங்களுக்கு டெனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி தந்திருப்பாங்க ஸோ அந்த ஐபியை தான் இங்கே வந்து பதினா கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா டெஸ்கு டாப்பில் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லு ஸோ இதில் நாம் இப்போ நாம் எதை கொடுத்து லாகின் பண்ணமோ அதே பாஸ்வேர்டை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஏன்னா இங்கே கரண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் லவ் இன் ஏர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெல்லு கிடச்சிரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருச்சேன் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஷலில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் எடுக்கணும் ஸோ அதுக்காக தான் நெட் கேட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெட் கேட் யூஸ் ஆகுது ஸோ இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஹூவம் ஐ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் ஸோ இந்த இடத்துல நான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் ஸோ அதனால தான் லவ் இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது ஸோ இதட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸராக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்மளால் வந்து பார்த்தினா இந்த இடத்துல யூசர் ஃப்ளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஸோ அதனால் டிஆர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க இங்கே இருக்கிற டேரக்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டோர்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ருக்கு இதுக்குள்ளே எந்தெந்த யூஸர்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம் ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ சிடி யூசர்ஸ் அப்படின்றதில் ஸோ காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே என்ன டேரக்டரி அப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இருக்குது ஸோ டாப்பில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம் ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸர் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ நீங்கள் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூசர் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிடும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினோட யூஸர் ஃப்ளாக் வந்து பதினா இருக்கும் ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற நிலமையில் இருக்கும்போது நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸி தான் ஸோ அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃப்ளாகை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரூட் ஃபிளாக் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரிவலேஜ் எக்ஸ்க்ளூஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்ஸ்டால் எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்னபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு பாலிசி அப்படின்பாங்க ஸோ இந்த பாலிசி என்ன பண்ணும் அப்படின்னா எம்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த ஃபைலை எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு வேர்னபிலிட்டி ஸோ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நாம் ஒரு பேலோட ஃபைலை ரெடி பண்ணி ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி ஒரு லோ ப்ரிவிலேஜ் எக்ஸ்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் என்னோடய டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எமேசா வெனம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரோடு ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஐஃபன் பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்லாஷ் ஸோ எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற இந்த பிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் அண்டர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேலோடு தான் ஸோ இந்த இடத்துல எல் ஹோஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல் ஹோஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ டெனலில் எந்த ஐபி இருக்கோ அந்த ஐபியை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஹோஸ்டில் கொடுக்கணும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல எந்த விதமான வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்ஐ அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலோட வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு புரியுமா புரியலையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ இதை நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ லேட்டராக இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் சர்வர் சர்வரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பைத்தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் எயிட்டி அப்படின்ற இந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த போர்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டும் ஸோ பெர்மிஷன் டினைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதனால் ரூட் ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெட்டில் வந்து பார்த்தா செட் பண்ணோம் ஸோ அதனால் ஸோ அதனால் நான் நெட்கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஆர்வி ஆர்எல் விராப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டூலு ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட் கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் எடுக்க முடியும் ஸோ இதை பற்றியும் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம் ஸோ ஆர்எல் விராப் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் தான் ஸோ இந்த டூலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா சூடோ ஏபிடி கேட் இன்ஸ்டால் ஆர்எல் பெராப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்போ நான் என்னோடய ரிவர்ஸ் ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் அப்படின்னு சொல்கிற ஒரு டூல் மூலிமா தான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ கேள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நினச்சேன் பட் விண்டோஸ் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட் இன்ஸ்டார்ட் பண்ணலை ஸோ அதனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஐபியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ அந்த ஐபி வந்து பார்த்தீங்கன்னா குவான்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்டர் டென்டர் ஸோ அதனால கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிபி டாட் ஸ்லாஷ் ஸோ அடுத்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி வந்து பாருங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஐஃபன் ஓ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தினா எனக்கு நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்கல ஸோ அந்த மிஷினோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொழுதுனே கட் ஆகிருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தினா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹச்டிடிபி டாட் ரிவோர்ஸ் டாட் எம்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல ஒரு பேலோட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நாம் வந்து பார்த்தோன்னா அந்த டெனலோட ஐபி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நாம் வந்து பார்த்தினா சிங்கிள் பேலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் ரெண்டு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன் ஸோ சிங்கிள் பேலோடு யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நெட் கேட் மூலயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஷல் எடுக்க முடியும் ஸோ அதுக்கான டெமோவையும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டிடுறேன் ஸோ லைவ் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம் ஸோ கேள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டூலை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஹெச்டிபி டாட் ஸ்லாஷ் ஸோ இந்த ஐபி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்லாஷ் ஸோ அப்படியே இந்த ஃபைல் நேமையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ அப்புறமேட்டு அவுட் புட் ஃபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வந்து பதினா அப்லோட் ஆகிருச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இரரும் காட்டலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஸோ இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி ஸோ ஆக்சுவலாக எப்படி என்னால் இந்த ஃபைலை அப்லோட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஆல்வேஸ் இன்ஸ்டால் எவாலுவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த பாலிசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்எஸ்ஐ அப்படின்ற இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ணுவாங்க ஸோ எம்எஸ்ஐ அப்படின்ற இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதுனால நான் இது மூலியமாகவே ஒரு பேலோட் ரெடி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன் ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம செட்டப் பண்ணோம் அப்படின்னா இந்த கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணோம் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஆகிட்டுருக்கு ஸோ இதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நேம் வந்து பாருங்க கொடுப்போம் ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த லாஸ்ட் கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டப் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஷல் எடுத்துருவோம் ஸோ அங்கே என்ன போட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த போட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ அப்படின்ற இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆகிடுச்சி ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கமாண்டை தான் கடைசியில் ஒரு கமாண்ட் இருக்குல்ல ஸோ இந்த கமாண்டை தான் இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ அந்த கமாண்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிட்டேன் ஸோ பேஸ் பண்ணிட்டு என்க் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தினா நெட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூவாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ ஹூவாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டுது ஸோ என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இந்த சிஸ்டத்தோட மேக்ஸிமம் ப்ரிவலேஜே வந்து பார்த்தீங்கன்னா என்டி அத்தாரிட்டி தான் ஸோ இப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டீங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன வேணால் ஆக்சிஸ் பண்ண முடியும் மேபி ஒரு ஃபைலை கூட டெலிட் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஸோ அதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒரு மெயின் பவர் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ கொடுத்தோடனே மாதிரி கச்ச கச்ச கச்சக நிறைய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அடுத்து வந்து பார்த்தினா சிடி டாட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பேக் டைரக்டரிக்கு போகிறதுக்காக ஸோ திருப்பியும் நான் வந்து சிடி டாட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணிக்கிறேன் ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரூட் ஃபைலும் வந்து பார்த்தினா இல்லை ஸோ திருப்பி நம்ம வந்து பார்த்தினா பேக் பைப்போம் ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ யூசர் யூஸருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராயிக்கிறேன் ஸோ திருப்பியும் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ இதுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்காப் இருக்குது ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ திருப்பியும் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஸோ நம்ம லினக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி கேட் அப்படின்லாம் டைப் பண்ணக்கூடாது ஸோ விண்டோஸில் டைப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்போ தான் இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தினா ரூட் டெக்ஸ்ட் எடுத்தாச்சு யூசர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஸோ திருப்பியும் உங்களுக்கு யூஸர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன் ஸோ சிடி ஸோ டைப் யூஸர் டார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தோன்னே ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தினா யூசர் ஃபைலும் கிடச்சிருச்சி ஸோ ரூட் ரூட் ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தினா யூசர் ஃபிளாகும் ரூட் ஃபிளாகும் வந்து பார்த்தினா எடுக்கணும் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் ஏன் நாம் தான் வந்து இங்கேயே யூசர் டெக்ஸ்ட் எடுத்தோமே இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தினா நீ வந்து ரூட் ஃப்ளாக் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் பேக் டேரக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன் ஸோ திருப்பியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தினா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அந்த டேரக்டரி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டினைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸோ எதுக்காக ஆக்சிஸ் டினைன் காட்டுது அப்படின்னா ஸோ நாம் இதில் வந்து பார்த்தினா ஒரு யூசர் ப்ரிவிலேஜில் தான் வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேஸ்புக்கில் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா அதில் நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு யூசர் ஸோ யூசருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது சில பர்மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பர்மிஷனை மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் போய் நினச்சா இந்த சர்வர் சர்வர் ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தினா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் இதே வந்து பார்த்தினா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லோக்கல் ப்ரிவிலேஜ் எக்ஸ்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாற முடியும் ஸோ உங்களுக்கு லோக்கல் ப்ரிவிலேஜை பற்றியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு ஹேக் த பாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக போக இதோடய ரைட்டப்ஸை நிறையா நீங்கள் பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பழகிடும் ஸோ நிறையா நீங்கள் சிடிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ரைட்டப்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த மாதிரி வேர்னபிலிட்டிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தினா அந்த இடத்துல பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தெரியும் ஸோ ரைட் அப்ஸ்னால் இதோட வாக் த்ரூவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி பண்ணி காட்டுறோம்ல ஸோ இதுதான் வந்து பார்த்தினா ரைட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் நான் எப்படி அந்த எம்எஸ்ஐ ஃபைலை அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பிகாஸ் உங்களை அந்த இடத்துல குழப்பிடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை ஸோ ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இன்ஸ்டால்டு எவால்வேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்னபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி ஸோ அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் ஒரு ரிவர்ஸ் எம்எஸ்ஐ அப்படின்ற ஒரு பேலோட ரெடி பண்ணி வந்து பார்த்தினா அந்த மிஷின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன் ஸோ இதை நாம் எப்படி நார்மலாக நம்மளோட விண்டோஸ் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாஸ்க் பாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் இன்ஸ்டால்டட் எவாலுவேட்டட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசபிளில் இருக்கும் அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்மளால் இந்த பேலோட கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்லோட் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஷல் எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த மெட்டாஸ்பிளைட் சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எனியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ் கோட் அப்படின்றனோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லித்தர நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் மிஷின் தான் ரொம்ப கஷ்டமான மிஷின்லாம் இல்லை ஸோ வேணும்னா உங்கள் வீட்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு எஃபோர்ட் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பது நிமிஷம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பதினா தெரியல ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்